அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். முத்துராமலிங்க தேவரின் 117வது ஜெயந்தி மற்றும் 62வது குரு பூஜையை ஒட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நேதாஜி அவர்களோடு இணைந்த ஐஎன்ஏயில் பணியாற்றிய, தமிழகத்தில் தென்பகுதி முழுவதும் இன்னைக்கு கிராமத்துக்கு கிராமம் ஒன்று சுபாஷ் சந்திரபோஸ் இல்லைனா சந்திரபோஸ் இல்லை போஸ் அப்படிங்கிற பேர் வருவதற்கே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது தேவர் பெருமானார் அவர்கள். ஆகவே அவர் இரு கண்களாக சொன்ன தேசியம் மற்றும் தெய்வீகத்தை தன்னிரு கண்களாக கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேவர் பெருமானுக்கு எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவோம். ஐயா தேசியத்தை இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எடுத்து சென்ற பணியை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து சென்றுகிறது. ஐயாவினுடைய கொள்கைகள் என்னவோ அதை கொள்கைகளை அப்படியே பின்பற்றி மக்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வருடங்களுக்கு முன்னாடி கேப்டனோட நான் வந்திருக்கேன். இந்த முறை எங்கள் பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆணை கிழங்க இன்னைக்கு என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த குரு பூஜையில் கலந்து உண்மையில எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இங்கே இருக்கு. மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ, காங்கிரஸ் கட்சியின் திருநாவுக்கரசர் மற்றும் சசிகலா உள்ளிட்டோரும் தேவருக்கு மரியாதை செலுத்தினர். திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு நகராட்சி நிர்வாக அமைச்சர் கே என் நேரு திமுக நிர்வாகிகளுடன் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கீழே